நீதிமன்றத்தில் போய் ஐயா இப்படி ஒரு படம் வந்திருக்கு, ஒரு மனிதன் கீழே படுத்து கிடக்க அவனை கொடூரமாய் தாக்குகிறார்கள், இது என்ன நியாயம் என்று சொல்லி கேட்ட போது அந்த கோர்ட்டு கீழ் நீதிபதி சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு கூட்டம் அடி வாங்கவே இருக்குது, ஒரு கூட்டம் அடிக்கவே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சார். ஒரு கூட்டம் அடி வாங்கவே இருக்குது, ஒரு கூட்டம் அடிக்கிறதே, இதுதான் கடவுளுடைய அமைப்பு, இதுதான் தீர்ப்பு சொல்லிட்டார். இந்த பையன் சின்ன பையன், பேப்பரை புறக்க குப்பையை புறக்கிற அந்த பையன் அந்த கோட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்து என்ன சொன்னா தெரியுமா, அந்த பேப்பரை பிடிச்சிட்டு ஜோ பண்ணா, ஓ கடவுளே அப்படின்னு ஜோ பண்ணா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த நிலையை மாற்றி விடுவேன் அப்படின்னு சொன்னான். என்ன ஜோ பண்ணா, ஓ கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த நிலைமையை என்ன செஞ்சிருவேன் மாற்றிடுவேன். அவர் தான் பின்னால அமெரிக்க ஜனாதிபதியாக மாறிய ஆபிரகாம் லிங்கன். அவர் முதல்ல போட்ட கையெழுத்து என்ன தெரியுமா, இந்த அடிமை தனத்தை இந்த தேசத்தை விட்டு என்ன செய்கிறேன், இனிமேல் அடிமை வியாபாரமே கிடையாது, எந்த கூட்டம் அடிக்க முடியாது, எந்த கூட்டம் அடி வாங்க முடியாது என்று சொல்லி முதல் கையெழுத்து போட்ட அமெரிக்க ஜனாதிபதிக்கு அந்த சிறு பிராயத்திலே நிகழ்ந்த அந்த நிகழ்வு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. சின்ன பிள்ளைங்க, நீங்க இந்த இடத்துல எடுக்கிற தீர்மானங்கள், நீங்க இடத்துல எடுக்கிற கேட்கிற வசனங்கள், கதைகள் சாதாரணமானவைகள் அல்ல. உங்க எதிர்காலத்துல நீங்க ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அதனால இந்த முகாம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான முகாம். அதுக்காகத்தான் இத்தனை அருமையான போதக பிதாக்கள் வந்து உங்களை வாழ்த்தி ஜெபிக்கும்படியாக அநேக பிரயாசங்கள் எடுத்திருக்கிறாங்க. நீங்க இந்த நேரத்தை மிகுந்த பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கிலே நிறைவாய் தங்கியிருப்பதாக. தேங்க்யூ.